வணக்கம், ரோக்நாதன் பேசுகிறேன். இந்த பதிவில் டொமஸ்டிக்கில் பயன்படுத்துகிற கரண்ட் காயில் ரிலே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் காயில் ரிலே பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் ஃப்ராக்ஷன் ஹெச்பி உள்ள கம்ப்ரஸரில் அதிகமாக பயன்படுது. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா எம்மு மெயின் வைண்டிங், இது பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸு ஸ்டார்ட் வைண்டிங். இப்போ இங்கே நம்ம பவர் கொடுப்போம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ மெயினுக்கும் இதுக்கும் இடையில் ஒரு ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிப்போம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்குள்ளே காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கும். இந்த காண்டாக்ட் பாயிண்ட்டு ஸ்டார்டிங் வைண்டிங்க்கு சீரியஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல டாப் ஒன்று எழுதிருக்குது. ஸோ அப்போ இந்த ரிலேவை நம்ம இப்படி தான் அந்த கம்ப்ரஸரில் மவுண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கும் இதுக்கும் இடையில் காயில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே பவர் கொடுக்கும்போது இந்த காயில் வழியாக நமக்கு மெயின் வைண்டிங்க்கு சப்ளை போகுது. ஸோ அப்போது ரன்னிங் வைண்டிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த காயிலுக்கு சீரியஸாக இருக்கும். ஸ்டார்ட் வைண்டிங் இதுக்குள்ளே இருக்கிற அந்த காண்டாக்ட் பாயிண்ட்டுக்கு சீரியஸாக இருக்கும். ஸோ இப்போ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா டாப் பண்ணுது. ஸோ அப்போது இது ஏன் நம்ம டாப்பில் இந்த கரெக்டான பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, நம்ம உல்டாவாக ஃபிக்ஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்கிற காண்டாக்ட் பாயிண்ட்டு சரிவர நமக்கு ஒர்க் பண்ணாது. ஸோ அப்போது டாப் கரெக்டான பொசிஷனில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா மெயின் வைண்டிங் ஸ்டார்டிங் வைண்டிங் கனெக்ட் ஆகிடுது. மேலே காமன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓவர்லோட் வழியை. ஸோ அப்போது அதுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ரிலேவில் இருக்கிற காண்டாக்ட் பாயிண்ட்டு நார்மலி ஓப்பனில் தான் இருக்கும். சரி, வாங்க ஒரு ரிலேவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த ரிலேவை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதான் அந்த ஓப்பன் பண்ண ரிலே. ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளஞ்சர், இந்த ஸ்டெப்புக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளஞ்சர் இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே இந்த பிளஞ்சர். ஸோ இப்போ இதுதான் அந்த பிளஞ்சரு ப்ளஸ் இதுதான் அந்த காண்டாக்ட் பாயிண்ட்டு. இந்த அமைப்பில் தான் அங்கே நம்ம ரிலேக்குள்ளே இருக்குது. இந்த காண்டாக்ட் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வைண்டிங்க்கு சீரீஸ் ஆகும். இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா லைன் கொடுப்போம். ஸோ இப்போ இது காயில் வழியாக நமக்கு இங்கே மெயின் வைண்டிங்க்கு சீரீஸ் ஆகும், கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும்பொழுது ரன்னிங் வைண்டிங் மட்டும் பவர் போகும். ஸ்டார்டிங் வைண்டிங் காண்டாக்ட் பாயிண்ட்டு நார்மலி ஓப்பனில் இருக்கிறதுனால ஸ்டார்டிங் வைண்டிங்க்கு பவர் போகாது. ஸோ அப்போது பவர் போகாததுனால அந்த கம்ப்ரஸர் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அதில் ரன்னிங் வைண்டிங்கால் அந்த கம்ப்ரஸரை ரொட்டேட் பண்ணுறதுக்கு போதுமான பவர் இல்லாததுனால அதிகமான கரண்ட் எடுக்கும். இந்த அதிகமான கரண்ட்டு இந்த காயில் வழியாக ஃப்ளோ ஆகும்பொழுது அப்போது இந்த காயிலில் ஏற்படுற மேக்னெட்டு இந்த இதில் இருக்கிற இந்த பிளஞ்சரை மேல் நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்படி மேல் நோக்கி அட்ராக்ட் பண்ணும்பொழுது ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த காண்டாக்ட் பாயிண்ட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த காண்டாக்ட் பாயிண்ட்டு க்ளோஸ் ஆகிறதுனால ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே ரெண்டும் இங்கே நம்ம ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் கெப்பாசிட்டரு அந்த ஸ்டார்டிங் வைண்டிங்க்கு பவர் கொடுக்கும். அப்படி ஸ்டார்டிங் வைண்டிங்க்கு பவர் கொடுக்கும்பொழுது கம்ப்ரஸர் ஆன் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு நடந்து முடியும். ஸோ இப்போ ஸ்டார்ட் வைண்டிங் பவர் போயிட்டு கம்ப்ரஸர் ஆன் ஆன உடனே கரண்ட்டோட அளவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ கரண்ட்டோட அளவு குறையுது அப்படின்னா இங்கேயும் நமக்கு மேக்னெட் அளவு குறையும், இங்கேயும் கரண்ட் அளவு குறையும். கரண்ட்டோட அளவு இங்கே குறையும்போது இந்த காயிலில் ஏற்படுற மேக்னெட் அளவும் குறையும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பிளஞ்சர் நார்மல் பொசிஷன், ஸோ அதாவது கீழ் நோக்கி மூவ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த காண்டாக்ட் பாயிண்ட்டு ஓப்பன் ஆயிரும். ஸ்டார்ட் கெப்பாசிட்டரு ஸ்டார்டிங் வைண்டிங்கிலேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்தோன்னா இந்த பிளஞ்சர், அதாவது இந்த ரிலேயில் இருக்கிற பிளஞ்சர் ஒரு 5 கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அந்த கம்ப்ரஸர் எடுக்கிற ஆர்ம்ஸு, ஸோ உதாரணத்துக்கு ஒரு 5 ஆர்ம்ஸ் எடுத்ததுன்னா அந்த 5 ஆர்ம்ஸு கரண்ட்டால் ஏற்படுற மேக்னெட்டு இந்த பிளஞ்சரை மூவ் பண்ணும்.
ஸோ இதுவே ரன்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த கம்ப்ரஸரு 1 ஆம்ஸ் தான் கரண்ட் எடுக்கும். அந்த 1 ஆம்ஸு இந்த 5 கிராமை அட்ராக்ட் பண்ண முடியாது, ஸோ அதாவது தூக்க முடியாது. ஸோ இப்போ இது நார்மல் பொசிஷன்லேயே ரன்னிங் டைமில் இருக்கும். இந்த ரிலேவை நம்ம எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்க்குறதுன்னு பார்ப்போம். மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு கண்டினியூட்டி செலக்ட் பண்ணுவோம். கண்டினியூட்டி செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிற ரிலேவில் மெயினில் ஒரு ப்ரோஃபும் அதே மாதிரி ரன்னிங் வைண்டிங் ஒரு ப்ரோஃபும் வைக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு கண்டினியூட்டி காமிக்குது. ஸோ அதாவது இந்த காயிலோட கண்டினியூட்டி காமிக்குது. ஸோ இப்போ இது எந்த பொசிஷனில் வச்சாலும் ஸோ இப்போ க்ளோஸ் தான், அதாவது கண்டினியூட்டி காமிக்கும். அதாவது நேராக வச்சாலும் தலைகீழே உல்ட்டாவாக வச்சாலும் நமக்கு கண்டினியூட்டி காமிக்குது. ஸோ அதுவே நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரோஃபும் ஸ்டார்ட் கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணுற இடத்துல ஒரு ப்ரோஃபும் வைக்கிறேன். ஸோ இப்போது அதாவது கரெக்டான பொசிஷனில் வைக்கும்பொழுது ஓப்பன் காமிக்குது. ஸோ இதுவே நான் தலைகீழே வைக்கும்பொழுது க்ளோஸ் காமிக்குது. ஏன் அப்படின்னா அந்த பிளஞ்சர் மூவ் ஆகிருக்குது. ஸோ காண்டாக்ட் பாயிண்ட்டு க்ளோஸில் இருக்குது. ஸோ இதுவே நேராக வைக்கும்பொழுது ஓப்பன் காமிக்குது. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா சவுண்டு நமக்கு கேட்குது. ஸோ அதாவது அந்த பிளஞ்சர் வந்து நமக்கு மூவ் ஆகணும். ஸ்டார்டிங்கில் அந்த பிளஞ்சர் மூவ் ஆகிட்டு காண்டாக்ட் பாயிண்ட் க்ளோஸ் ஆகிறதுனால செக் பண்ணால் இது சவுண்டு கிடைக்கும். சப்போஸ் நம்ம செக் பண்ணும்போது ஸ்டார்ட் வைண்டிங் காண்டாக்ட் பாயிண்ட் நம்ம செக் பண்ணும்பொழுது, ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் கண்டினியூட்டி எந்த பொசிஷன்லையுமே வரல அப்படின்ற பட்சத்தில், ஸோ இந்த ரிலே போயிச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம செக் பண்ணும்பொழுது இப்போது கண்டினியூட்டி நமக்கு கிடைக்கக்கூடாது, வரக்கூடாது. சப்போஸ் வந்தது அப்படின்னாக்கா, ஸோ இந்த காண்டாக்ட் பாயிண்ட் மேலேயே ஸ்டக் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கம்பர்ஸ் எப்போவுமே 5 ஆம்ஸ் எடுத்து ஓவர்லோடில் ட்ரிப் ஆகும். அதே மாதிரி தலைகீழ் வைக்கும்பொழுது, ஸோ இப்போ இது க்ளோஸ் காமிக்கணும். ஸோ அதேமாதிரி க்ளோஸ் காமிக்கலை அப்படின்ற பட்சத்துலேயும், ஸோ இப்போ இந்த ரிலே நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு நம் அப்படின்னு அர்த்தம். புதுசாக நம்ம ரிலே மாற்ற வேண்டி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக வந்திருக்கிற நம்ம ஆர்ஏசி தொழிலாளர் நண்பர்களுக்கு, ஸோ இப்போ இது பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும். வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சக ஏசி தொழிலாளர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.